Dear everybody, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா வீடியோல application of matrices and determinants. Matrices and determinant application ல main application என்னன்னா to check consistency and inconsistency of a system of equations. Consistency-னா என்னன்னா answer கண்டுபிடிக்க முடியும், அதாவது solve பண்ண முடியும். இன்கன்சிஸ்டன்சினா சால்வ் பண்ண முடியாது, அப்போ ஆன்சர் இருக்காது, நோ சொல்யூஷன். கன்சிஸ்டன்சினா சொல்யூஷன் இருக்கு. இதில் நான் நடுவில் இது சொன்னேன், அதாவது என்ன சொன்னேன்னா சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொன்னேன். அது என்ன சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, சிஸ்டம்ங்கிறது ஒன்றும் இல்லை, ரெண்டு சைமில்டேனியஸ் ஈக்குவேஷன் அல்லது மூணு சைமில்டேனியஸ் ஈக்குவேஷன் அல்லது நாலு சைமில்டேனியஸ் ஈக்குவேஷன் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சிஸ்டம். ரெண்டு சைமில்டேனியஸ் ஈக்குவேஷன்னா எக்ஸும் ஒய்யும் இருக்கும், அப்புறம் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். மூணு சைமில்டேனியஸ் ஈக்குவேஷனாக எக்ஸ் இருக்கும், ஒய் இருக்கும், ஜெட் இருக்கும், அப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்கும். இப்போது நான் பாருங்கள் மூணு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருக்கேன். இதில் ஒரு ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சொல்யூஷன் இருக்குது, மூணாவதுக்கு சொல்யூஷன் இல்லை. அப்போ சொல்யூஷன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு சிஸ்டமுக்கும் செகண்ட் சிஸ்டத்துக்கும் என்னன்னு சொல்லுவோன்னா கன்சிஸ்டன்ட். ஃபஸ்ட்டு சிஸ்டம் கன்சிஸ்டன்ட், ஏன்னா சொல்யூஷன் இருக்குது. செகண்ட் சிஸ்டமும் கன்சிஸ்டன்ட், ஏன்னா சொல்யூஷன் இருக்குது. மூணாவது சிஸ்டம் இன்கன்சிஸ்டன்ட், ஏன்னா சொல்யூஷன் இல்லை. சரி, இந்த ஃபஸ்ட்டு சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட், சொல்யூஷன் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்னா அதுக்கு டெல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன டெல் அப்படின்னா, எக்ஸ் பக்கத்தில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்களா டூ, இந்த அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பக்கத்தில் த்ரீ இருக்குல்ல, அதை எடுத்து எழுதுகிறோம். ஒய் பக்கத்தில் இருக்கிற த்ரீயும் அதுக்கு அடுத்த ஒய் ஈக்குவேஷனில் இருக்கிற ஒய் பக்கத்தில் இருக்கிற மைனஸ் டூவும் எடுத்து எழுதுகிறோம். எதுக்குள்ளார எழுதுகிறோம், டிட்டர்மினன்ட்குள்ளார எழுதுகிறோம். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணால் மைனஸ் தேர்ட்டின்னு வருது, மைனஸ் தேர்ட்டின் வருது. ஜீரோ வரக்கூடாது, ஜீரோ வரலங்கிறதுனால கன்சிஸ்டண்ட்டு யூனிக் சொல்யூஷனுங்கிறது தான் அதனுடைய ஐடியா. யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட்டுங்கிறோம், அதாவது ஜீரோ வரலானால யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னா என்னன்னா ஒரு ஆன்சர் வரும், எக்ஸுக்கு ஒரு ஆன்சர், ஒய்யுக்கு ஒரு ஆன்சர், அதை தவிர வேறு ஆன்சரே வராது. சரி, அதுக்கப்புறம் டெல் எக்ஸுங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம், டெல் ஒய்ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த டெல் எக்ஸுங்கிறது என்ன, இந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் டூ த்ரீ அப்படிங்கிறத தூக்கி போட்டு ரைட் சைடில் இருக்கிற செவன் அண்ட் ஃபோரை தூக்கி எக்ஸுங்கிற இடத்துல போட்டோம். அடுத்த காலம் பாருங்கள், ஒய்யினுடைய இது த்ரீ மைனஸ் டூ மாற்றம் இல்லை, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், அதுதான் டெல் எக்ஸ். டெல் ஒய்னா என்ன, எக்ஸ் வேல்யூ டூ கமா த்ரீ அப்படியே இருக்கும், இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த ஒய் வேல்யூ வந்து செவன் கமா ஃபோர்னு மாற்றுறோம், அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இன்ட்ரடியூஸ் பண்ணால் டெல் ஒய் கிடைக்கும். அப்போ டெல் எக்ஸ் டெல் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம், டெல் இருக்குது. கிராமர்ஸ் அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, இதிலிருந்து எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. எக்ஸுங்கிறத டெல் எக்ஸ் பை டெல் போட்டால் எக்ஸ் கிடைக்கும், டெல் ஒய் பை டெல் போட்டால் ஒய் கிடைக்கும். ஸோ எக்ஸுங்கிறது டூ, ஒய்ங்கிறது ஒன், சொல்யூஷன் கிடச்சிருச்சு. அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட்னு. இப்போ ரெண்டாவது சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டெல் இருக்குது, டெல் எக்ஸு கண்டுபிடிச்சிருக்கோம், டெல் ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம், அதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் என்னன்னா ஒரே வித்தியாசம், மூணுமே ஜீரோ வருது. இந்த மாதிரி மூணுமே ஜீரோ வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பியும் டெல்லுக்கு போய் அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸை பார்க்கணும், அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவான்னு பார்க்கணும். இல்லையா, ஒரு எலிமெண்ட் டூ, அப்புறம் த்ரீ இருக்குது, ஃபோர் இருக்குது, சிக்ஸ் இருக்குது, அதனால் எல்லா எலிமெண்ட்ஸும் ஜீரோ இல்லைங்கிற பட்சத்தில் கன்சிஸ்டன்ட் இன்ஃபைனைட் சொல்யூஷன் இருக்குதுன்னு அர்த்தம், கன்சிஸ்டன்ட் இன்ஃபைனைட் சொல்யூஷன். மூணாவது பார்த்தீங்கன்னா டெல் கண்டுபிடிக்கிறோம், டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், டெல் ஒய் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் என்னென்னா டெல்லு வந்து ஜீரோ வருது, டெல் எக்ஸ் ஜீரோ இல்லை, டெல் ஒய் ஜீரோ இல்லை. இந்த மாதிரி டெல் ஜீரோ, டெல் எக்ஸ் ஜீரோ அல்ல, அல்லது டெல் ஒய் ஜீரோ இல்லைன்னா இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் நோ சொல்யூஷன் அப்படிங்கிறது மாதிரி வரும். இதில் இன்னொன்று, நீங்கள் அல்ஜிப்ராலையும் படிச்சிருப்பீங்க, இந்த ஏ ஒன் பை ஏ டூ இஸ் நாட் ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூனா அது வந்து யூனிக் சொல்யூஷன். ஏ ஒன் பை ஏ டூ ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ இஸ் ஈக்குவல் டு சி ஒன் பை சி டூனா இன்ஃபைனைட் சொல்யூஷன். அதுக்கப்புறம் ஏ ஒன் பை ஏ டூவும் பி ஒன் பை பி டூவும் ஈக்குவல், ஆனால் சி நாட் ஈக்குவல் டு சி ஒன் பை சி டூனா நம்ம வந்து இன்ஃபை இதை நோ சொல்யூஷன் படிச்சிருப்போம்.
அதே தான் வந்து இப்போ மேட்ரிக்ஸ் மெத்தடில் இங்கே நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் நான் டென்த்தில் படிச்சிருப்பீங்க, அதாவது கொஞ்சம் நைன்த்துலேயோ டென்த்துலேயோ படிச்சிருப்பீங்க. அதாவது இந்த இது என்ன கண்டுபிடிக்கிறதுனா இன்கன்சிஸ்டண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது படிச்சிருப்பீங்க. இதை நீங்கள் இன்னொன்று கூட செய்யலாம். கிராஃபில் இந்த 2x + 3y = 7, 3x - 2y = 4, அதாவது ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட் போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கிடைக்கும். இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகும். அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வேல்யூ 2, y வேல்யூ 1 வரும், 2, 1 வரும். அதே இந்த ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ரெண்டு ஈக்குவேஷனுக்கு நீங்கள் கிராஃப் போட்டிங்கன்னா ரெண்டும் ஒரே லைனில் வரும். இதைத்தான் நம்ம என்ன பண்ணோம், ஓவர்லேப்பிங் லைன்ஸ்மோ. இந்த ஓவர்லேப்பிங் லைன்ஸ்னால் ரெண்டு லைனும் ஒன்றுக்கு மேலே இன்னொன்று இருக்கிறதுனால நிறைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கும். அதனால தான் அதுக்கு இன்ஃபைனைட் சொல்யூஷன்ங்கிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராஃப் வரும், ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் தான் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேரலல் லைன்ஸாக வரும், ரெண்டுமே ஒன்று ஒன்று சந்திக்காது. அப்போது இந்த மாதிரி பேரலல் லைன்ஸ்னால் டச்சிங்கே பண்ணுறதில்ல, இன்டர்செக்டே பண்ணுறதில்லைங்கிறதுனால நோ சொல்யூஷன். மூணாவதுக்கு வந்து பேரலல் லைன்ஸ் நோ சொல்யூஷன், இன்கன்சிஸ்டன்ட். நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு அப்ளிகேஷன்ஸ் இருந்தால் பார்க்கலாம். தேங்க்யூ.